தமிழகத்தில் நாளை மூன்றாம் கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்த 20,000 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 15 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இன்று 108 அவசரகால ஆம்புலன்ஸ் சேவையின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களை பாராட்டி பரிசு மற்றும் சான்றிதழ்களையும் காப்பீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும் வழங்கினார். பின்னர் கண்காட்சியை திறந்து வைத்து அமைச்சர் பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாளை நடைபெறும் முகாமிற்கு 29 லட்சம் கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மாநிலம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட தடுப்பூசி எடுத்துக்கொண்ட 22 லட்சம் பேர் இந்த முகாமில் கலந்து கொண்டு இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் 1,58,00,000 குடும்பங்கள் பயனாளிகளாக உள்ளனர் என்றும் ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக உள்ளவர்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் சேரலாம் என்பது விதிமுறையாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வருமான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 1,414 பத்திரிகையாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறினார். கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்ததன் பயனாக 1,850 பேருக்கு 5,62,00,000 ரூபாய் பெருமான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்போது 1,303 அவசரகால ஆம்புலன்ஸ்கள் உள்ளதாகவும் இதன் தேவையை கருதி இந்த ஆண்டு 188 ஆம்புலன்ஸ்கள் கூடுதலாக வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா்.